சீனாவிற்கும் இலங்கைக்கும் அப்படி என்ன தகராறு? இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சீனாவின் ஹேங்டோவா ஜீவின் பயோடெக் மற்றும் விவசாய அமைச்சகடையிலான சர்ச்சைக்குரிய சேதன பசலை ஒப்பந்தத்தினால் இலங்கை சீன ராஜதந்திர உறவு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மக்கள் வங்கி சீனா கருப்பு பட்டியலில் சேர்த்ததன் ஊடாக இரு நாட்டு பொருளாதார உறவுகளுக்கும் இடியாக அமைந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஊடாக இலங்கை தம்முடன் வர்த்தகம் செய்ய சீனா அவ்வாறு வற்புறுத்துகின்றது என்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலிட்ட சம்பவமானது உள்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் சீனாவின் பழமையான மேலாதிக்க போக்கில் இலங்கையும் சிக்கிக் கொண்டுள்ளதாக பன்னாட்டு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். ஒரு அரச வங்கியை கருப்பு பட்டியலில் சேர்த்து சீனா அவ்வாறு இலங்கையை அடிமைப்படுத்தி அதன் இறையாண்மையை அடிபணிய செய்தது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை சீன நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக 2021 ஏப்ரலில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே உட்பட எந்தவொரு உயர் தலைவர்களும் சீனாவின் நடவடிக்கை குறித்து விமர்சிக்கவில்லை. அது மாத்திரமின்றி குறித்த அரச வங்கியை சீனாவினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே தெரிவித்தமையானது அனைவரையும் ஆச்சரியத்திற்குள் தள்ளியுள்ளது. ஏனெனில் தேசப்பற்று மற்றும் தாய்நாடு என்று ஆட்சிப்படத்திற்கு வந்தவர்கள் அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பையும் அடிமைப்படுத்தலையும் சாதாரண விடயம் போல் அணுகின்றார்கள் என்றே விமர்சிக்கப்படுகின்றது. இதனை எவ்வாறு அங்கீகரிக்க முடியும்? தங்களின் சேதன பசலை மாசுபடவில்லை, ஆனால் ஆய்வக அறிக்கையை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இலங்கை விஞ்ஞானிகள் தான் என்று சீனா குற்றம் சுமத்தியுள்ளது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே ரசாயன உரத்தை ஒழித்து இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்த விரும்பியதால் விவசாய அமைச்சகம் விலை மனுவை கோரியதும் திறந்த இடத்தில் சீனாவின் ஹேங்டோவா ஜீவின் நிறுவனம் 99,000 மெட்ரிக் டன் உரத்தை இலங்கைக்கு வழங்குவதற்கான உரிமையை பெறுவதில் வென்றது. மறுபுறம் ரசாயன உர இறக்குமதியை இலங்கை அரசு திடீரென்று தடை செய்த போது உர தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் கடும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சர்வதேச ஏலதாரர்களை அழைக்குமாறு விவசாய அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போதே சீன நிறுவனம் விலைமனு கோரலை வென்று சேதன உரத்தை வழங்கியது. ஆனால் அந்த உரத்தில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருந்தமை ஆய்வக பரிசோதனையில் நிரூபணமான நிலையிலேயே இலங்கை நிராகரித்தது. 3 முறை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வக பரிசோதனையின் பிரகாரமே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டது. ஆனால் சீனா அதனை ஏற்றுக்கொள்ளாது கடுமையாக விமர்சித்தது. இந்நிலையில் நேரத்தை வீணடிக்காமல் இலங்கை அரசாங்கம் நனோ ஜூரியாவை இந்தியாவிடமிருந்து கொள்முதல் செய்தது. உர இறக்குமதிக்கான ஒப்பந்தம் இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையில் காணப்படாத நிலையில் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தலையீடு செய்தது. இது முற்றிலும் வணிக நடவடிக்கை என்பதால் தூதரக தலையீடு தேவையற்றது என்று அரசாங்கம் கூறியது. மறுபுறம் சர்ச்சைக்குரிய இந்த உரத்தை மற்றொரு சுற்றுமாதிரி சோதனைக்கு உட்படுத்துமாறு சீன நிறுவனம் வலியுறுத்தியது. ஆனால் தேசிய தாவரவியல் திணைக்களம் ஏற்கனவே மாதிரியை பரிசோதித்து அதில் பாக்டீரியா மற்றும் ஏர்வினியா இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே சீனாவின் அனாவசிய அழுத்தங்கள் விவசாயத்துறை சார் அதிகாரிகளை சினம் கொள்ள வைத்தது. இதன் பின்னரே மொத்த உரத்துடன் வந்த ஹிப்போஸ்பிரிட் கப்பலை கொழும்புக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம் என்று துறைமுக அதிகார சபைக்கு அறிவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் ஹம்மாந்தொட்டை துறைமுகத்திற்கு அருகில் குறித்த கப்பல் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் கசிந்தன. இந்நிலையில் ஹிப்போஸ்பிரிட் கப்பல் இலங்கை கடலுக்குள் வர இயலாது என்று ஹம்மாந்தொட்டை துறைமுகம் உட்பட அனைத்து துறைமுகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஹம்மாந்தொட்டை துறைமுகம் சீனாவிற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள போதிலும் தனது அனுமதியின்றி கப்பலை வரவழைக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அதிகார சபை அறிவித்தது. இதன் பின்னரே இலங்கை மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக சீன தூதரகம் அறிவித்தது. இருதரப்புக்கும் இடையில் ராஜதந்திர பனிப்போராக மாறுகின்ற வகையில் சேதன பசலை விவகாரம் அமைந்துள்ளது. தெற்காசியாவில் சீனாவின் அத்துமுறல்கள் குறித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் விமர்சிக்கப்பட்டன. இலங்கையுடனான முறுகளின் பின்னர் உள்நாட்டு மக்களும் கடுமையாக சீனாவை விமர்சிக்க ஆரம்பித்தனர். ஆனால் அரசாங்கத்தின் முக்கிய தலைமைகள் இந்த விடயம் குறித்து மௌனித்தமை வியப்பிற்குரிய விடயமாகும். போருக்கு பின்னரான இலங்கையில் சீன சார்பு நிலைமைகளினால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியமை அனைவரும் அறிந்த உண்மையாகும். இவ்வாறான சூழலில் ஏற்கனவே தோல்வியடைந்து வருகின்ற இலங்கையின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கு அச்சமின்றி முயற்சிக்கும் வகையில் சீன உறவு விவகாரம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் குறித்த ஆபத்தான சீன பசலை தொடர்பில் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது கூர்மையாக அவதானிக்கப்பட வேண்டியுள்ளதாகவே அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.